அனைவருக்கும் வணக்கம். நான் ஷாலினி கணேசன். இது வாசக சாலையின் உரையாடல் நிகழ்வு. இன்னைக்கு நான் வந்து சரவண கார்த்திகேயன் அவர்களோட இரண்டாம் காதல் என்னும் சிறுகதையை பற்றி தான் உரையாட இருக்கிறேன். இரண்டாம் காதல், அது வந்து அந்த கதையில் வந்துட்டு அவர் ஒரு கதாபாத்திரத்தின் மூலமாக வந்துட்டு அந்த ஒரு கதாபாத்திரம் மூலமாக வந்துட்டு ஒரு வாழ்வியல் கருத்துக்களை வந்து அவ்வளோவா பொதிஞ்சு வச்சுருப்பார். அது வந்து உண்மையிலே அந்த கதை வந்து எந்த விதமான கற்பனை மாதிரி எனக்கு தோணலை. எல்லாமே யதார்த்தம். இப்போ இருக்க காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு யதார்த்தங்களை தான் வந்துட்டு அவர் வந்துட்டு எழுதியிருப்பார். அதில் வந்து முக்கியமான நாலு கதாபாத்திரங்கள் வந்து யார் யாருன்னா வந்து சாவித்ரி, அப்புறம் மருதன், இவங்க ரெண்டு பேர் வந்து கணவன் மனைவி. சாவித்ரியோரை வந்து பாலிய காலத்துலேருந்து சிறு வயதுலேருந்தே வந்து தோழியாக இருக்கிற வந்து நான்சி, அப்புறம் வந்து பிரியா. பிரியாங்கிறவங்க வந்து மருதனோட அலுவலகத்தில் வந்து மருதன் கூட அலுவலகத்தில் ஒர்க் பண்ணுற ஒரு ஆள். பிரியாவுக்கு வந்து இவர் வந்து மென்தர். யார்? மருதன். ஓகேவா? இது இந்த நாலு கதாபாத்திரத்தில் தான் வந்துட்டு அந்த கதை வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். ஓகேவா? அப்போ வந்து இது வந்து இப்போ சமீப காலமாக வந்துட்டு நடக்கிற ஒரு இது தான். இந்த மாதிரி படங்கள் கூட நிறையா வந்திருக்கு. ஆனால் வந்து படங்கள், கதைகள், நாவல்கள், ஆனால் வந்து இதில் வந்து வித்தியாசமாக வந்து நம்ம சிஎஸ்கே அவர் வந்து காட்டியிருப்பார். அதுதான் வந்துட்டு இதில் வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு அழகு யதார்த்தத்தை வந்து அவ்வளோ குவிஞ்சு வச்சுருப்பார். ஒவ்வொரு என்ன சொல்கிறது, அந்த ஆரம்பத்துலேருந்து நிறையா வந்து உரையாடல்கள் வந்து போயிட்டுருக்கும். அந்த ஒவ்வொரு உரையாடல்கள்லேயும் வந்து கருத்துக்கள் இருக்கும். நம்ம அதை எடுத்துக்கலாம். அந்த மாதிரி அது எல்லாமே வந்து அழகியலாக இருக்கும். இப்போ வந்து கதை வந்து கதை சுருக்கம் சொல்லிடுறேன். இதில் வந்து சாவித்ரி, மருதன், அவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி. அப்போ வந்து மருதனுக்கு வந்து ஒரு குழந்தை இருக்குது. சாவித்ரி கூட கல்யாணமாகி ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தையின் பேர் வந்து கீர்த்தி. ஓகேவா? ஒரு அப்புறம் வந்து அவ அந்த அலுவலகத்தில் வந்து கூட வேலை பார்க்குற அந்த பிரியா சொன்னேன்ல, அவங்க கூட வந்து ஒரு வந்து ஒரு தொடர்பு வந்து உண்டாகும். ஓகேவா? அந்த தொடர்பு வந்து இந்த சாவித்திரிக்கு வந்து ஒரு நாள் வந்து இந்த மொபைல், அவனோட மொபைலை ஏதாச்சும் பார்க்கும் போதில் அந்த மேலே வந்து ஒரு ஸ்மைலி, முத்த ஸ்மைலி வரதை பார்த்துட்டு அதிர்ச்சி அடைந்துருவா. அப்போ வந்துட்டு அவள் வந்து அந்த நேரத்தில் வந்து உள்ளே வந்து எடுத்து பார்ப்பா சாவித்ரி. அப்படி பார்க்கும் போதில் அந்த நேரத்தில் வந்து அவளுக்கு தெரிஞ்சிருச்சு இது வந்து ஒரு தப்பான உறவாக இருக்குன்ட்டு. அப்படி தெரிஞ்சாலும் வந்துட்டு அவள் வந்து இன்னும் வந்து அந்த இடத்துல வந்து முன்னாடி என்ன பேசியிருக்காங்க அப்படி சொல்லி எடுத்து பார்ப்பா. அப்போ வந்து இவர் வந்து அழகாக வந்து ஒரு வரி சொல்லியிருப்பார். என்னென்னா அந்த நம்ம வந்து ஒரு புண்ணு வந்து குத்திருச்சு, அதை திரும்ப நோண்டி நோண்டி பார்க்குறோம் அப்படின்னா. அதுதான் அவளுக்கு வந்து தெரியுது, அவளுக்கு வந்து இது ஒரு கஷ்டமான விஷயம்தான். அந்த இது தெரிஞ்சிருச்சு இருந்தாலும் வந்து முன்னாடி என்ன பேசியிருக்காங்க அதை எடுத்து பார்க்கும்போது குத்துன புண்ணில் வந்துட்டு இன்னும் வந்து குத்தி குத்தி பெரிய புண்ணாக்குறது, அந்த மாதிரி அவர் ஒரு லைனில் வந்து அழகாக சொல்லியிருப்பார். அப்புறம் இந்த மாதிரி அவளுக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் வந்து இதை வந்து அவள் வந்து யார்கிட்டையும் சொல்ல முடியாமல், அவங்க அம்மாக்கிட்டையும் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அவங்க அம்மா வந்து இவங்க ரெண்டு பேருக்கு வந்து காதல் திருமணம் தான். அவங்க அம்மாக்கிட்ட போய் இந்த புகாரை வச்சா அவங்க அம்மா நீயா தேடி போய்கிட்ட தானே அனுபவி. ஒரு பெண்களுக்கு, பெண்கள் என்னதான் தாய்மை மகளாக இருந்தாலும் அந்த இடத்துல வந்துட்டு அவங்களுக்குள்ள ஒரு இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அதை வச்சு சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். அப்போ வந்து அப்போ யார்கிட்ட சொல்லும் போது, யோசிக்கும் போது தான் அதான் அந்த பாலிய காலத்து அந்த சின்ன வயசுலேருந்து ஒரு தோழி சொன்னேன்ல நான்சி, அவகிட்ட போய் சொல்லுவாள். இருக்கிறதுலே வந்துட்டு இந்த கதையில் வந்து எனக்கு அந்த நான்சிங்கிற கேரக்டர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த நான்சிங்கிற அந்த கதாபாத்திரத்து மூலமாக தான் எழுத்தாளர் வந்து அவரோட கருத்துக்கள், என்ன சொல்கிறது, அந்த வாழ்வியல் கருத்துக்கள் எல்லாத்தையும் வந்து பயணம் செய்கிறதுக்கு வந்து ஒரு கேரக்டராக வந்து எடுத்துட்டு. அவளோட தெளிவு, அவளோட நேர்த்தி, அவளோட அணுகுமுறை எல்லாமே வந்து ஏற்றுக்கக்கூடியது தான். அப்போ வந்து இந்த கதையோட மெயின் வந்து என்னென்னா, நம்ம வந்து செய்கிற தப்பு, அது வந்து அந்த நேரத்து நியாயம்தான் வந்துட்டு நம்ம செய்கிற தப்பு, அது வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. அந்த நேரத்தில் வந்து நமக்கு தோன்ற அந்த நியாயங்கள் தான் வந்து அந்த மாதிரி. இப்போ வந்து அந்த மாதிரி போய் சொல்லுவா, அவகிட்ட சொன்ன உடனே அந்த நேரத்தில் அந்த நான்சி வந்து எப்படி கையாள்வா, இவகிட்ட பேசுகிற முறை, யார்
சாவித்திரி கிட்ட, அப்புறம் வந்துட்டு தனியாக வந்துட்டு அவன் மருதன் கிட்ட போய் வர பேசுவான். மருதன் கிட்ட பேசும் போதுல அவனோட எண்ணங்கள் எப்படி இருக்கு, அவனோட இது எப்படி இருக்கு, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பேசி அதுக்கேற்ற மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் பிரியா கிட்டையும் போய் தனியாக பேசுவான், அவளையும் வந்து ஹர்ட் பண்ணாமல். இப்போ வந்து சில நண்பர்கள் தளம் போய் இந்த மாதிரி சொன்னால் அவங்க என்ன நினைப்பாங்க, அவனை வந்து ஒன்று இல்லை நான் ஆக்கிடணும், என்ன பண்ணிட்டு இருக்கான் அவன், அந்த மாதிரி தானே பண்ணுவாங்க. ஆனால் இந்த இடத்துல அப்படி இல்லை. அந்த நான்சி கையாளுற முறை நமக்கு வந்து அவ வந்து சொல்லுவா ஒரு கட்டத்தில், நமக்கு வந்து உனக்கு இப்போ இவ வந்து சாவித்திரி வந்து நான் வந்து அவர்கிட்ட கேட்டே ஆகணும், மருதன் கிட்ட என்னால் வந்து அப்படி நான் என்னத்தில் உங்களுக்கு குறை வச்சேன், அவளை தேடி போயிருக்கீங்க, அந்த மாதிரி சொல்லுவான். இப்போ வந்து நீ கோவப்படுறதுல இந்த இடத்துல வந்து அர்த்தமே கிடையாது, உனக்கு தேவை வந்து சொல்யூஷனா இல்லை ஆன்சரா, தீர்வா இல்லை வந்துட்டு பதிலா, ரைட் தான். நமக்கு வந்து ஒரு விஷயத்துக்கு வந்து தீர்வு கிடைச்சாலே போதும், அது பதிலுக்கு நோக்கி போயிட்டு இருந்தா அதான் அந்த வெந்த புண்ணில் வந்து இன்னும் கொத்தி 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 பெரிய புண்ணாக்கி இன்னும் வந்து பிரச்சனைகள் போயிட்டே தான் இருக்கும். அதுக்காக வந்து இந்த நேரத்தில் வந்து அவள் வந்து கேள்வி கேட்காமையும் இருக்க முடியாது மருதனை, அதே பட்சத்தில் வந்துட்டு மருதன் கிட்ட வந்து பேசவும் முடியாது, ஏன் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுட்டா அவன் வந்து ஒரே வார்த்தையில் நான் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அது இன்னும் இவ்வளவு ஹர்ட் ஆகும். அப்படி இருக்கும் போதெல்லாம் அந்த ஒவ்வொரு இடத்துல வந்து இந்த நான்சி வந்து அவளை வந்து கூட்டிகிட்டு போகிற அந்த இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த பிரியா கிட்டே போய் பேசுகிறதும் அவளை ஹர்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் உங்கள் மேலேயும் தப்பு, ஆக்சுவலி இந்த மாதிரி நடந்துட்டு வருதுல்ல, இவள் போய் புகார் வச்சுருக்காள், இந்த மாதிரி தன்னோட வழிகளை வந்து சொல்லியிருக்காள் யார்கிட்ட, நான்சி கிட்ட, சாவித்திரி. அப்போ சொல்லும் போதில் அந்த நான்சி வந்து ஒருத்தரம் கூட அந்த மருதனை வந்துட்டு தப்பாக சொல்லவே இல்லை, அவனை வந்து ஒரு தப்பான கேரக்டராக நினைக்க, அதுதான் அந்த வாழ்க்கையில் வந்து நம்ம செய்கிற தப்பு அந்த அந்த நிமிடத்து நியாயத்தை வந்து நியாயம்தான் அந்த தப்பு அப்படின்னு அந்த மாதிரி சொல்ல வராரு அது இந்த கதாபாத்திரத்து மூலமாக. அது உண்மைதான், அந்த நேரத்தில் வந்துட்டு நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கலன்னா ஒரு விஷயத்தை தேடி தான் போவோம், அப்படிதானே. அது வந்து ஆனால் வந்துட்டு இந்த நாலு கேரக்டர்லேயும் வந்துட்டு இந்த மூணு பேருக்குள்ள நடக்குதுல்ல இந்த சிக்கல், இந்த சிக்கலில் வந்து யாரையும் குறை சொல்லிட முடியாது, எல்லாரும் அவங்கவுங்க பக்கம் நியாயம் தான். இப்போ சாவித்திரின்னு எடுத்துட்டா எந்த ஒரு குடும்ப பொண்ணாக இருந்தாலும் தன் கணவன் வந்து இன்னொரு பொண்ணை தேடி போகும் போதில் கோபம்தான் வரும். அதே மாதிரி மருதனுக்கு வந்து அவன் பக்கம் நியாயமும் இருக்குது, அது வந்து கடைசியில் வரும். அப்புறம் வந்து அவ யார் அவ்வளோ அவன் பிரியா, பிரியா வந்து பிரியாவுக்கும் வந்து ஒரு நியாயம் இருக்குது. இந்த மாதிரி மூணு பேர்லேயும் ஆரை வந்து குறை சொல்லவும் முடியாது, அது போல் வந்துட்டு அவங்க செய்கிறதும் வந்து சரின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த மாதிரி போயிட்டு அவளும் பேசி இந்த மாதிரி எந்த மாதிரி வந்து சுமூகமாக வந்துட்டு அந்த பிரச்சனையை வந்துட்டு அவள் வந்து கையாண்டு அதை வந்து முடிக்கிறா அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த கதை. அவ்வளோ அழகாக உள்ள வந்து ஒவ்வொரு லைனும் சில லைன்லாம் அப்படியே வந்துட்டு பார்க்கும்போது அப்படியே உச்சமாக போயிடும், அப்பா இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. நம்ம வாழ்வியலோட நம்ம வாழ்வியல் கருத்து தான் அதெல்லாமே. அப்படி அந்த மாதிரி வந்து அந்த கடைசியில் வந்து அப்போ வந்து இந்த மாதிரி பிரச்சனைலாம் முடிஞ்சிரும். அப்போ கூட வந்துட்டு இவன் வந்து சொல்லுவா யார் சாவித்திரி வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் சால்வ் அப்படின்னு வந்து நான்சிக்கிட்ட சொல்லும் போதில் ஹாப்பி அந்த மாதிரி தான் சொல்லுவா நான்சி. அப்புறம் வந்துட்டு எல்லாம் உன்னால தான் அந்த மாதிரி சொல்லும் போது சரி இப்போ வந்து நான் வந்து அவன் மருதன் வந்து ஆஃபீஸ்லாம் மாற போகிறாரு, இனிமேல் அவகிட்ட அங்கே இருந்தால் அதே நினப்பாக தான் இருக்கும் அப்படி சொல்லிட்டு இனிமேல் வந்துட்டு எனக்கு ரொம்ப நாள் கழித்து கிஃப்ட்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு ரிங்கு அப்படிலாம் சொல்லிட்டு சொல்லுவாள். அப்போ வந்துட்டு ஓ சூப்பர் கோயிங் குட் ஓகே டூயிங் அந்த மாதிரி சொல்லிவிட்டு விட்டுருவாள். இப்போ வந்து நான் வந்து நான் எப்படி நடந்துக்கணும், இன்னும் வந்துட்டு ஏதாவது கூடுதலாக நடந்துக்கணுமா அந்த மாதிரி வந்து கேட்பாள். அப்போ வந்துட்டு இவன் வந்து நான்சி சொல்லுவா நீ எப்பயும் இருக்கிற மாதிரியே இரு, அளவுக்கு அதிகமாகவும் நடந்துடாத, அது கம்மியாகவும் நடந்துருக்காத, இது உண்மைதான். நமக்கு அப்போ வந்துட்டு அந்த இடத்துல வந்து அந்த ஆண்களோட தன்மை அந்த இது அதெல்லாம் வந்துட்டு எல்லாமே வந்து கதையில் மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லாம் வந்து மென்மையாக வந்துட்டு ஒரு அந்த எழுத்தாளர் வந்து கையாண்டிருப்பார். ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப மென்மையாக இருக்கும். அதே மாதிரி கடைசியில் வந்துட்டு ஆனால் வந்து இந்த இடத்துல வந்து மருதன் வந்துட்டு அந்த பிரியாவையும் வந்துட்டு பிரியக்கூடாது, அதே சமயம் வந்து இவ கூடையும் சேர்ந்து வாழணும், தன்னோட மனைவி சாவித்திரி கூட தன் குடும்பத்துலேயும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, பிரியாவையும் வந்து பண்ணக்கூடாது, பிரிஞ்சு வாழக்கூடாது, அந்த மாதிரி இருக்கும். அதை வந்து சுமூகமாக வந்து நம்ம நான்சி முடிச்சிருப்பாங்க. அவங்க போயிட்டு
அப்போ வந்து அந்த பிரியாவே வந்துட்டு தான் புரிஞ்சுக்கிட்டே எல்லாம் பண்ணிட்டு பிரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோன்ன தான் இந்த மாதிரி ஆகி பிரிஞ்சு வந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் முடிஞ்சுட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு மாதம் கழித்து ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து மீட் பண்ணுறாங்க. அப்போ வந்து சாவித்திரி வந்து கர்ப்பமாக இருக்கா. அப்போ வந்து அந்த இடத்துக்கு வந்து பிரியாவும் வந்து ஒரு ஆணோட வந்திருக்கா. இவ வந்து இவ ஃப்ரெண்டு நான்சியோட போயிருக்கா. அப்போ போயிருந்ததுக்கப்ப அந்த பிரியாவை திடீர்னு பார்த்தோன்ன அந்த துப்பட்டா இருக்குல்ல, அவளோட துப்பட்டா, அதை வந்து எடுத்து அவளோட வயிறை மறைக்கிறா. இதில் கூட ஒரு பெண்மையோட தன்மையை வந்து அந்த மென்மையாக வந்து காமிச்சிருப்பாரு. அவள் வந்து என் புருஷனோட இருந்தவ, அவ கண்ணு வந்து பட்டுச்சுன்னா என்ன, அந்த மாதிரி வந்து இவ யோசிக்கிற மாதிரி இருக்கும். இவ்வளோ அழகாக வந்துட்டு ஒவ்வொரு இடத்துலையும் வந்துட்டு அதை பார்த்து பார்த்து செஞ்சுருப்பாரு எழுத்தாளர். அப்புறம் வந்து அவ வந்து பிரியாவே வந்துட்டு பார்த்து பேச வருவா. அப்போ வந்து நான்சி வந்து இவளுக்கு வந்து பயம், ரெண்டரை மாதம் கழிச்சு இந்த மாதிரி பார்க்குறாங்களே இவங்களுக்குள்ள இந்த இடம் என்னமாக போகுது அந்த மாதிரி நினச்சிட்டு இருப்பா. அப்போ வந்து பிரியா வந்து அந்த இடத்துல வந்து கீர்த்தி அம்மான் தான் வந்துட்டு அவளை வந்து கூப்பிடுவா. கீர்த்தி அம்மா இந்த மாதிரி வந்து என் பக்கம் உள்ள நியாயத்தையும் நான் சொல்கிறேன் கேளுங்க, அந்த மாதிரி சொல்லி அவ சொல்லுவா. நானாக வந்து அவரை தேடி போக கிடையாது, அவர் எனக்கு வந்து அந்த நேரத்தில் வந்து ஒரு காதல் தோல்வி இருந்ததுனால அவர் வந்து என்கிட்ட வந்து விசாரிக்க வந்தார் அஸ் அ மென்தரா. இது வரைக்கும் எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு அஸ் அ மென்தரா அவர் மேலே ஒரு மரியாதை இருக்குது. விசாரிக்க வந்தக்கப்புறம் அப்போ தான் அவரோட பிரச்சனையும் எனக்கு புரிஞ்சது. நீங்கள் வந்து அப்போ வந்து கீர்த்தி பிறந்த சமயம் நீங்கள் வந்துட்டு அந்த குழந்தையின் மேலே இருக்கிற அந்த குழந்தையே உலகம்னு நினச்சிட்டு நீங்கள் வாழ்ந்த சமயத்தில் வந்து நீங்கள் வந்து கணவனை வந்துட்டு சரியாக கவனிக்கலை, ஓகேவா? அப்போ வந்து நீங்கள் வந்து கவனிக்காதனால அவரும் வந்துட்டு அதை வந்து நிறையா மூட உங்கள்கிட்ட வெளிப்படுத்தியிருக்காரு. அப்பவும் நீங்கள் புரிஞ்சிக்கலை, அவர் வந்து நீங்கள் வந்து ஒரு பொருட்டாகவே மன்னிக்கலை, குழந்தையே உலகமும் அந்த மாதிரி வாழ்ந்துட்டீங்க, அவருக்கு தேவையானது எதுவுமே வந்து கிடைக்கல. அந்த சமயத்தில் எனக்கும் பிரச்சனையாக இருந்துச்சு, அவரை தேடி வந்து கேட்க அவருக்கு நான் ஆறுதலா எனக்கு நான் ஆறுதலா அப்படி இருந்துக்கிட்டு நாங்கள் அடுத்த கட்டத்துக்கும் போனோம். ஆனால் இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு புரிதல் தான். எனக்கு தெரியும் அவருக்கு வந்து ஒரு குழந்தை இருக்குது, கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. ஆனால் வந்துட்டு எனக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு ஒரு எண்ணம் இல்லை, அதனால இது வந்து ஒரு லைட் ரிலேஷன்ஷிப். இதுவே இந்த இடத்துல வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விடாபிடியான எனக்கு இவர் தான் வேணும் அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி டார்ச்சர் பண்ணியிருந்தால் இந்த பிரச்சனை வந்து எப்படி போயிருக்கும்? இப்போ வந்து நான்சி வந்து பேசி அதுக்கப்புறம் புரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணிக்கிட்டனால அதுக்கப்புறம் அந்த உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி சொல்லி அந்த மாதிரி பேசுவா. அப்போ தான் அந்த இன்னொரு கோணமும் புரியும், ஓகேவா? பிரியா பக்கத்தில் உள்ள நியாயமும் புரியும், மருதன் பக்கத்தில் இருக்க நியாயமும் புரியும். அப்புறம் வந்து கடைசியில் வந்து இந்த மாதிரி பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல வந்து இன்னொன்று இருக்கும். அப்போ வந்து இவ மனைவி இருக்கால அவள் வந்துட்டு சாவித்திரி அவள் வந்து பிரியா கிட்ட வந்து சொல்லுவாள், நீங்கள் வந்து எனக்கு கீர்த்தியம்மான்னு கூப்பிட்றீங்க, அது வந்து இனிமேல் அவாய்ட் பண்ணிக்கோங்க, எனக்கு வந்து வயசான மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லுவாள். அப்போ வந்து அவள் சொல்லுவாள், இல்லை நான் அவர் கூட இருந்த சமயத்தில் வந்து அந்த மாதிரி அவர் வந்து என் கூட இருந்தாலும் என்னை பற்றி நாங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் அவர் வந்து அதிகமான சமயமும் உங்களோட அந்த பிரிவு அந்த உங்களோட அந்த உங்ககிட்ட இருக்கிற அந்த ஏக்கங்கள் தான் வந்து அதிகமாக பேசியிருக்காரு, அந்த இதில் வந்து எனக்கு வந்தது தான் அந்த கீர்த்தியம் வாங்கிறது அப்படின்னு அந்த மாதிரி சொல்லுவாள். சரி இனிமே வந்து கூப்பிடாதீங்க அந்த மாதிரி. அப்போ வந்து இவ சொல்லுவா என்னன்னா வந்து அதனால கூட ஒரு வேளை என்னை வந்து அவர் வந்து நீங்கள் அப்படி கூப்பிட்றதுனால கீர்த்தியம்மா நாங்கள் கூப்பிட்றதுனால கூட என்ன எனக்கு அவர் என் மேலே அந்த மாதிரி அவருக்கு வந்து ஒரு இது தோணியிருக்கலாம், அந்த பிரிவு அந்த மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தோணி உங்களை இதை பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கப்புறம் வந்து அப்போ தான் இவ சொல்லுவாள், இனிமேல் வந்து என்னை மிஸ்ஸஸ் மாதிரிதான் அப்படி சொல்லி கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாள். அப்போ வந்து அந்த சமயத்தில் வந்து இந்த சாவித்திரி வந்து தன்னோட உரிமையை வந்து நிலைநாட்டிக்கிறா, அதையும் வந்து மென்மையாக சொல்லியிருப்பார். இந்த மாதிரி வந்து இந்த கதாபாத்திரம் ஒவ்வொன்றும் வந்துட்டு கையாண்ட முறை அந்த அணுகுமுறைகள் வாழ்வியல் கருத்துக்கள் இந்த மாதிரி நிறையா வந்து அதில் வந்து கையாண்டிருப்பார். அப்போ வந்து இந்த மாதிரி இவ வந்து சொல்லும் போதில் அப்போ வந்து அந்த நேரத்தில் வந்து நான்சிக்கு பயம் ஆயிடுச்சு, ஏன்னா வந்து அவளை குத்தி காமிக்கணும்னு நினைக்கிறாள். யார் கஸ்தூரி வந்து அவளை வந்து
சாவித்திரி வந்து அவள் வந்து பிரியாவை வந்து குத்தி காமிக்கணும்னு நினைக்கிறா. அப்போ வந்து நான்சிக்கு வந்து ஐயோ இது எதில் போய் முடிய போதோ, இப்போ வந்து நம்ம ஸ்மூத் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு பேச்சை மாத்துறா அங்கே பிரியா கிட்ட. ஏன்னா அவள் ஒரு ஆணோட வந்திருந்தால இல்லை எனக்கு ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு புன்னகைச்சிட்டு வந்து அவள் வந்து போயிடுறா. அதில் வந்து பதில் இருக்கா இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், ஆனால் வந்து அந்த மாதிரி சொல்லி அந்த இதை வந்து பதிலை வந்து நம்ம கையில் ஒப்படைச்சிட்டாரு. ஆனால் அது நமக்கு முக்கியம் இல்லை. இடையில இடையில வர அந்த கதாபாத்திரங்களின் ஒரு நேர்த்தி, அந்த என்ன சொல்கிறது, அந்த கையாளும் விதம், நான்சியின் கையாளும் விதம், அதில் வந்து ஒரு வாழ்வியல் கருத்துக்கள், இது வந்து நார்மலாக நடக்கிற பிரச்சனை தான். நார்மலாக இந்த மூவிலாம் மேக் பண்ணுறாங்க, நாவல்ஸ்லாம் எழுதுகிறாங்க, பட் வந்து இந்த கதையில் வந்து இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து லிங்க் வந்து இருக்கும், போய் படித்து பாருங்கள். உண்மையிலே வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த கதை. அந்த மாதிரி எனக்கு வந்து இதில் வந்து பிடிச்ச கேரக்டர்னா நான்சி தான். அவள் கையாளுற முறை, அவள் இது பண்ணுற முறை, அந்த மாதிரி இது வரைக்கும் இணைந்திருந்து என்னோட உரையாடல் நிகழ்வு இந்த உரையாடல் நிகழ்வில் வந்து பயணித்த வாசக நண்பர்களுக்கு வந்து நன்றி வணக்கம்.